இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிப்பதை கணித்து கூறியுள்ளார்கள். அப்படி இந்த ஆவணி மாதத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலமாகும். இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு வருடமும் சிறப்பானதாக இருக்கிறது. காரணம், இதில் நிறைய சுபமுகூர்த்த தினங்கள் மட்டுமல்லாமல் விநாயகர் அவதரித்த விநாயக சதுர்த்தி, ஆவணி அவிட்டம் ஆகிய முக்கிய பண்டிகைகளும் வருகின்றன. இத்தனை சிறப்புகள் அமைந்த ஆவணி மாதத்திற்கான ராசி பலன்களில் உங்களுடைய ராசி பலனை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் ஆகஸ்ட் 29 உங்களுக்கு சாதகமான இடத்திற்கு வருவதால் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்களால் உங்களுக்கு பொன் பொருள் சேரும். அவப்பெயர் மறந்து சமூகத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும். சுக்கிரன் ஆகஸ்ட் 31 சாதகமான இடத்திற்கு வருகிறார். இதனால் ஆடம்பர வசதிகளும் பெருகும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ராகு செப்டம்பர் 1 உங்கள் ராசிக்கு 6 இடமான ரிஷபத்திற்கு வருகிறார். இது சிறப்பான இடம். பிரச்சனைகள் அனைத்தும் மறையும். உங்களை தீயோர் சேர்க்கையில் இருந்து விடுவித்து முன்னேற்றத்திற்கும் வழிவகுப்பார். முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும். கேது செப்டம்பர் 1 உங்கள் ராசிக்கு 12 இடமான விருச்சிகத்திற்கு செல்கிறார். இதுவும் சிறப்பான இடம்தான் உங்களுக்கு. அவரால் பொருளாதார வளமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தடைகளை சந்திக்க வேண்டியதற்கும் சூரியனால் மதிப்பு மரியாதை எதிர்பார்த்தபடி இருக்காது. மாதத்தின் முற்பகுதியில் புதனால் சிலர் பொல்லாப்பை சந்திக்க வேண்டியதிருந்திருக்கும். உற்றார் உறவினர்களிடம் வீண் பழியும் கிடைத்திருக்கும். எனவே வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். குடும்பத்தினரின் தேவைகளை நீங்கள் பூர்த்தியும் செய்வீர்கள். ஆகஸ்ட் 29 பிறகு கணவன் மனைவி இடையே இணக்கமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். சகோதரிகள் ஆதரவுடனும் செயல்படுவார்கள். உறவினர்களின் வீட்டு பிரச்சனைகளிலிருந்து சற்று ஒதுங்கி இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் தலையிட்டோமானால் அது நமக்கே எதிராகவும் திரும்புவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. பெண்கள் குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்தும் போக வேண்டும். இருப்பினும் குருவின் பார்வையால் சுக நிகழ்ச்சிகள் நடைபெறும். தேவைகளும் பூர்த்தியாகும். சிலருக்கு குழந்தை பாங்கியங்கள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகஸ்ட் 29 பிறகு கணவர் குடும்பத்தாரின் மத்தியில் உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவார்கள். வேலையில் உங்கள் திறமை பளிச்சிடும். மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சுய தொழில் புரியும் பெண்கள் நல்ல வருமானத்தையும் காணலாம். சனி பகவானால் உங்களுக்கு வெளி ஊர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. துறை வாரியாக சில சிறப்பான பலன்களையும் பார்க்கலாம். வியாபாரிகள் சீரான வளர்ச்சி காண்பார்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட அவப்பெயர், பண இழப்பு, வியாபார நஷ்டம் ஆகியவையெல்லாம் ஆகஸ்ட் 29 பிறகு மறையும். தொழிலதிபர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் சுமாராக இருந்தாலும் அதன்பின் உங்களுடைய தொழில் மிகுந்த மேன்மையடையும். உங்கள் தொழிலில் பெண்கள் பங்குதாரராக இருந்தால் அந்த தொழில் மேன்மேலும் சிறப்படையும். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு சக பெண் ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தனியார் துறை பணியாளர்களுக்கு புதனால் ஏற்பட்ட செல்வாக்கு பாதிப்பு, வீண் மனக்கவலை முதலியன ஆகஸ்ட் 29 பிறகு மறையும். மருத்துவர்கள் வேலையில் திருப்தி காண்பார்கள். மேலதிகாரிகளின் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஐடி துறையினருக்கு வளர்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும். வக்கீல்கள் ஆகஸ்ட் 29 பிறகு சிறப்பான நிலையில் இருப்பார்கள். வேலையில் திறமையும் பளிச்சிடும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கப் பெறுவார்கள். கலைஞர்களுக்கு பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆகஸ்ட் 31 பிறகு மறையும். உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயரும் மறையும். விவசாயிகள் மாத பிற்பகுதியில் நவீன இயந்திரங்கள் வாங்க வாய்ப்பு இருக்கின்றது. புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான பங்கசூலை பெறுவீர்கள். மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 29 பிறகு புதன் சாதகமாக இருப்பதால் போட்டியில் வெற்றியும் கிடைக்கும். கல்வி வளர்ச்சியும் ஏற்படும். சில இடையூறுகளை பார்க்கலாம். போலீஸ் இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் அதிக உழைப்பை போட வேண்டியதற்கும் உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். ஆசிரியர்களுக்கு வேலையில் அதிக வலுவும் அலைச்சலும் இருக்கும். குரு பார்வையில் சிரமங்களும் குறையும். தரகு கமிஷன் தொழிலில் பண விரயம் ஆகலாம். முயற்சியில் தடைகளும் குறுக்கிடலாம். அரசியல்வாதிகள் பலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியதிருக்கும். அதற்கான பலன் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம். உங்களுக்கான சந்திராஷ்டமம் நாட்கள் ஆகஸ்ட் 17-18
செப்டம்பர் 13, 14, 15. இந்த மாதத்திற்கான உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 3, 5, 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. மேலும் சிறப்புகள் எல்லாம் நடப்பதற்கு செவ்வாயன்று முருகனை வழிபடுதல் நல்லது. சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். திங்கட்கிழமையில் சிவனுக்கு வில்வ இலைகளில் அர்ச்சனையும் செய்யுங்கள். மேலும் நன்மைகள் எல்லாம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.